ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். ஐசிசி வேர்ல்டு கப் 2023 17th மேட்ச் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பங்களாதேஷ் வெர்சஸ் இந்தியா வந்து புனேல விளாண்டாங்க. பங்களாதேஷ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. தன்சித் காசன், லிண்டன் தாஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க. நல்லா விளாண்டாங்க ரெண்டு பேருமே. 93 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் இருந்தாங்க. தன்சித் காசன் 51 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அவரோட விக்கெட்டை பார்த்திங்கன்னா குல்தீப் யாதவ் LBW மூலியமாக எடுத்தார். நெக்ஸ்ட்டு வந்து லிண்டன் தாஸ் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி ஒரு 66 ரன் வந்து அடித்தார். நெக்ஸ்ட்டு வந்து ஒன் டவுன் டூ டவுன் பேட்ஸ்மேன் எல்லாருமே வந்து சொல்கிற அளவுக்கு யாருமே ஸ்கோர் பண்ணல, சீக்கிரமாக அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. மிடில் ஆர்டரில் முஸ்ஃபிகுர் ரஹீம் அண்ட் முகமதுல்லா பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா விளாண்டாங்க. ரஹீம் 38 ரன் வந்து அடிச்சு கொடுத்தாரு. முகமதுல்லா ஒரு 40 ரன் வந்து அடிச்சு கொடுத்தாரு. எண்ட் ஆஃப் 50 ஓவரில் பார்த்திங்கன்னா 256 ரன்ஸில் வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க பங்களாதேஷ். இந்தியா பவுலிங்கில் வந்து பும்ரா, சிராஜ், ஜடேஜா நல்லா போட்டு எல்லாம் ரெண்டு விக்கெட் எடுத்து எடுத்தாங்க. ஹார்திக் பாண்டியா பவுலிங் போடும்போது அவருடைய ரைட் லெக்கில் ஆங்கிள் இன்ஜுரி ஆயிடுச்சு. மூணு பால் மட்டும்தான் போட்டார். விராட் ரொம்ப நல்லா அதுக்கப்புறம் பவுலிங் போட்டு அந்த ஓவர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. 257 ரன்ஸ் டார்கெட்டோட இந்தியா வந்து செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரோஹித் சர்மா அண்ட் சுமன் கில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரெண்டு பேருமே நல்லா விளாண்டாங்க. பார்ட்னர்ஷிப்பு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லாவே கொடுத்தாங்க. ரோஹித் சர்மா பார்த்திங்கன்னா 48 ரன் இருக்கும்போது வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒன் டவுனில் உள்ளே வந்து விராட் கோலி அண்ட் சுமன் கில் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா விளாண்டாங்க. சுமன் கில் பார்த்திங்கன்னா ஒரு 53 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் அவுட் ஆகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து ஸ்ரேயஸ் வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. 19 ரன் மட்டுமே அடிச்சுட்டு அவர் அவுட் ஆகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் KL ராகுல் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணார். அவரும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே விளாண்டு கொடுத்தாரு. விராட் கோலி பார்த்திங்கன்னா ஒன்டே இன்டர்நேஷ்னல் அவரோட 48th செஞ்சுரியை வந்து கம்ப்ளீட் பண்ணார் இந்த மேட்ச்சில். விராட் கோலி அண்ட் KL ராகுல் ரெண்டு பேருமே சேர்ந்து மேட்சை வந்து முடிச்சு கொடுத்தாங்க. இந்தியா பார்த்திங்கன்னா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணாங்க. பங்களாதேஷ் பவுலிங் யாரும் சொல்கிற அளவுக்கு போடலை. மிராஸ் மட்டும் 2 விக்கெட் எடுத்திருந்தார். பிளேயர் ஆஃப் த மேட்ச் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு விராட் கோலிக்கு வந்து கொடுக்கப்பட்டது. இந்த மேட்ச்சை வின் பண்ணது மூலிமா இந்தியா பார்த்திங்கன்னா டேபிள் டாப்பராக வந்து போயிட்டாங்க. பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த மேட்ச் தோற்றுருக்காங்க. இன்னைக்கு கம்பேக் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.